இடஒதுக்கீடு முறையை சரியாக பின்பற்றாததால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தும் ஆண்கள் நிராகரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குரூப் ஒன் தேர்வு இதில் வந்து 66 இடங்களில் 57 இடங்கள் வந்து பெண்கள், 9 இடங்கள் தான் ஆண்கள் சொல்லி சொல்கிறாங்க. இது அதுக்கு முன்னாடி நிறைய வேளாண்மை அலுவலர் தேர்வு, உதவி இன்ஜினியர் தேர்வு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது கரெக்ட். 100க்கு 30 பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் செலக்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் ஜென்ரலில் ஒரு 70 சீட் இருக்குது. அந்த 70 சீட்டை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ரேங்க் படி போடாமல் அதுலேயும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 500 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணுக்கு ஒரு குரூப் ஒன்ல பதவி கிடைக்கிறது, ஆனால் 530 மதிப்பெண் எடுத்த ஒரு ஆணுக்கு கிடைக்கவில்லை. 30 வருடங்களுக்கு முன்னால் 1989 இந்த 20 வழங்கப்பட்டது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லை, விமன் கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் செக்டரில் இல்லை, அதனால் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமூக நீதி என்றால் ஆண்களுக்கு தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். பெண்கள் இடஒதுக்கீடு முறையை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, மத்திய பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் பெண்கள் இடஒதுக்கீடை வந்து சரியாக முறையாக பின்பற்றவில்லை. இதே நிலையை நீடித்தால் சமூக நீதி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும். எவ்வளவுதான் படித்தாலும் ஆண்களுக்கு தமிழ்நாட்டில் வேலையே கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை உருவாகும். இதை உடனடியாக கருத்தில் கொண்டு எதிர்வரும் குரூப் 2 தேர்வு, முதல்நிலை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி சரியான முறையில் பெண்கள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பது தேர்வர்களின் கோரிக்கை.